ஹாய் மல்லி, ஐம் கிருஷ்ணன். இதை நான் சொல்லி ஆகணும். அச்சோ, விபூதி கரெக்டாக இருக்காடா? கேட்டு சொல்கிறேன்ப்பா. ப்ரோ, ப்ரொடக்ஷனில் என்னன்னு கேட்கணும்ப்பா. கேட்டாதான்ப்பா தெரியும். ப்ரோ இருப்பா, நான் வரேன்ப்பா. பைக் கூப்பிடு, கூப்பிட்றேன்ப்பா. என்னப்பா? அப்துல் வர சொன்னான். அப்துல் ஃப்ரெண்டா நீ? ஆமாம். சரி, உள்ளே பேசிட்டு கூப்பிட்றேன். ஐயோ, பவுடர் வேற இல்லையே. ப்ரோ பவுடர் இருக்கா ப்ரோ? இல்லையா ப்ரோ? டைலாக் ஏதாவது சொல்கிறா? டே, என்னையா ப்ரோ? ஒன்றும் இல்லை, அவனை ப்ரோ உங்களை கூப்பிட்றாங்க. டைரக்டர் கொஞ்சம் கெடுபிடி, எதனா சொப்பி போச்சுனாத பார்த்து பண்ணு. சரியா, வா சார். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பையன் சார். வணக்கம் சார். எங்கேருந்து வரப்பல? ராஜபாளையத்துலேருந்து வரேன். ராஜபாளையம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா? இல்லை சார், இதுதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். ஓகே பண்ணு. ஐயோ கண்ணு, உங்கள் அம்மா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாளடா. உன்னை வச்சு எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையடா. தம்பி தம்பி, போதும், கிளம்பு சார். ஏன் சார்? நான் நல்லா நடிக்கிறேன் சார். மறுபடியும் முதர்ந்து நடிக்கிறேன் சார். டேய் கூட்டு போடா சார். சார் ப்ளீஸ் சார். டேய் போடா சார். டேய் போடா. டேய் சொல்லுங்க ப்ரோ, மறுபடியும் நடிக்கிறேன் தம்பி. டேய் ப்ரோ கூட்டு போடா. டேய் ப்ரோ கூப்பிடுறேன் டா. பேஸ்ட் கூப்பிடுறேன் ப்ரோ. போடா போடா. டேய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, மறுபடியும் நடிக்கிறேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. டேய் உன கூட்டு வா. நான் எடுக்கிற படத்துல சட்டியோட நிக்க வச்சு நாலு வாரம் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும், செட் ஆக மாட்டேன். கிளம்பு. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 வேணா சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் வேணா சார். சார் டே அவசரம் விடுங்க, கிளம்பு. ஹலோ என்ன மச்சான், எங்க இருக்க? நேத்து ஆளையே காணோம்,
ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஆமாம், ஆடிஷன் போனியே, என்னாச்சு, செலக்ட் ஆகிட்டே என்ன? நீயும் ஒரு ஆடிஷனாக போய் ஒரு வழியாக செலக்ட் ஆகிட்ட போலையே. பெரிய ஹீரோலாம் ஆகிட்டேன், என்னெல்லாம் மறந்துடாதீங்க சார். ஹலோ, என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கம்முன் இருக்கிற? ஓஹோ, புரிஞ்சிருச்சு, தலைவனுக்கு எப்பயும் போல ஊற்றிக்கிச்சு போல. ஹலோ, என்ன பேசவே மாட்டான். சார், நான் நடிக்கிறேன் சார், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் கற்றுக்கிறேன் சார், நடிக்க ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு 16 வயசு இருக்கும்போதுலேருந்தே ஸ்கூலு காலேஜு கல்ச்சுரல்ஸ்லாம் தைரியமாக போய் கலந்துக்கிற முதல் ஆள் நானாக தான் சார் இருப்பேன். ஜெயிக்கிறேனோ இல்லையோ, தப்போ ரைட்டோ, நான் பாட்டுக்கு மேடையில் ஏறி பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பேன் சார். அப்பப்போ ஆடிஷன்லாம் போவேன், கிளம்புன்னு சொல்லிடுவாங்க, இல்லைனா பாதியிலே அனுப்பிவிட்ருவாங்க சார். சார், நான் நடிக்கிறேன் சார், நடிக்க ரொம்ப பிடிக்கும் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நடிக்க ரொம்ப பிடிக்கும் சார். சிரிக்காதீங்க சார், சிரிக்காதீங்க சார். ஒத்தா சிரிக்காதீங்க சொல்றல்ல, சுட்டுருவேன் சார், எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் சார். சிரிக்காதீங்க சார், வேணாம் சார், சுட்டுருவேன் சார், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் சார். எனக்கு மறுபடியும் அங்கே போகணுன்னு தோணுச்சு. சொல்லப்போனா நடிக்கணுன்ற வெறி தான் என்னை அங்கே இழுத்துட்டு போச்சு. அவர் ஏன் என்னை செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் நடிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கிற வரைக்கும்.